ஸ்வேத்துசோம் சேனல் வழியாக நமது ஜோதிடப்பை விட தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிசோம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிடப்பை விட படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பொருள்களில் தங்களுக்கான ஜாத குணங்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தின நன்னாளில் அனைத்து மகளிர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்மை என்பது பெண்களுடைய தன்மை. இந்த பெண்மைக்கு இருக்கக்கூடிய பெருமைகளில் மிக முக்கியமான இரண்டு கருணையும் புனிதத்துவம். கருணை என்பது அன்பின் பால் வருவது, புனிதத்துவம் என்பது அங்காரம் குறைவாக ஆகும்போது வரக்கூடியது. ஒரு ஆண் தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில், அதாவது மருத்துவமனையில் சேர்ந்திருந்தால், அன்றைய தினம் அவரால் வேலைக்கு சென்று, மனம் சற்று சஞ்சலமாக இருந்தாலும் கூட வேலைக்கு சென்று திரும்பக்கூடிய ஒரு தன்மை சக்தி ஆணுக்கு இருக்கும். ஆனால் அதே ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு பெண் ஒரு அந்த அன்னையினால் தாயினால் வேலைக்கு செல்ல முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த கருணை அவர்களுக்கு அதை செய்ய விடாது. ஆண் சற்று அதில் கருணையை குறைந்தவர் பெண்ணை விட. அதே போல அந்த புனிதம் என்று பார்க்கும்போது ஒரு குழந்தை வாந்தி எடுக்கிறது உடம்பு சரியில்லாமல் என்றால் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய கரங்களாக முதலில் இருப்பது தாயினுடைய கரங்கள் தான், தந்தையினுடைய கரங்கள் அல்ல. அதுதான் புனித தன்மை, தன்னுடைய அகங்காரமற்ற ஒரு தன்மை. இந்த இரண்டும் பெண்மை என்ற தன்மைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பெருமை. இதுதான் பெண்களுக்கு வெல்ல, ஆண்களை வெல்லக்கூடிய சக்திக்கு பெண்களுக்கு ஆண்டவம் கொடுத்த இந்த இரண்டு பரப்பிரசாதம். இந்த தன்மையால் உயர்ந்த நிலைக்கு சென்ற ஒரு பெண்ணினுடைய அடிப்படை வாழ்க்கை பெருமைகளை ஜாதக அடிப்படையில் பார்க்க போகிறோம். அன்னை திரசாரருடைய ஜாதகத்தினுடைய பெருமைகளை மேன்மைகளை இந்த பதிவின் வழியாக பார்க்க இருக்கிறோம். அன்னை திரசா அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. தாய்மை அன்பின் வடிவாக இருந்து நமது வாழ்நாளில் 45 வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோர்களுக்கும், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும், அனாதைகளுக்கும், இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கும் தொண்டாற்றியவர், சிறந்த சமூக சேவைக்காக உலகம் முழுவதும் புகழப்பட்டவர், தம் வாழ்நாளில் அமைதிக்கான நோபல் பரிசும் பாரத் ரத்னா விருதினையும் பெற்றவர், இதற்கெல்லாம் மேலாக மக்களால் அன்னை என்ற உயரிய பட்டத்தை பெற்று அன்னை தெரசாவாக தொண்டுகளுக்காகவே இயங்கியவர், இதில் எய்ட்ஸ், தொழுநோய் மற்றும் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்வாழ்வு மையங்கள், இலவச உணவு வழங்கும் இடங்கள், அனாதை இல்லங்கள், பள்ளி கூடங்கள் ஆகியவற்றை அமைத்து தமது வாழ்வை சேவையாகவே அமைத்து இறுதியில் இறைவனுடைய திருக்கரங்களை அடைந்தவர். இந்த அன்னை தசா அவர்களுடைய ஜாதகத்தை ஒரு வாழ்க்கை வரலாற்று ஜாதகமாக பார்வை செய்யாமல், கணிப்பு செய்யாமல், ஒரு புனிதமான ஒரு தன்மையோடு மேன்மையான ஜோதிட கருத்துக்களை மட்டும் சொல்வதாக இந்த பதிவு அமைந்திருக்கிறது. அதாவது புனிதர் என்ற தன்மை எப்படி ஒருவருக்கு வருகிறது என்றால், அதாவது சாலையிலேயோ அல்லது பொது கூடங்களிலேயோ நோய்வாய்ப்பட்டோ அல்லது ஆதரவு அற்றோ துயரத்தில் தவித்து கொண்டிருப்பவர்களை பார்த்து தானும் தன்னுள் இதை தாங்க முடியாமல் தவித்து அவர்களுக்கு உதவ தனது வாழ்வின் பாதைகளை அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களை நோக்கி வைத்து சேவைகளை தொடங்கும் யாருமே புனிதர்தான். அப்படிப்பட்ட புனிதர்களின் ஒரு அடையாளமாக தற்காலத்தில் உள்ளவராக இருக்கக்கூடியவர் அன்னை தெரசா அவர்கள். ஒரு சிறந்த உயிராக இருக்கிறார். இரக்கமும் அன்புமே இவர்களுக்கு இறைவன் அளித்த கருவிகள். தன் வாழ்நாளில் ஒரு மணி நேரத்தை கூட கருணைக்கும் சேவைக்கும் செலவழிக்க முடியாமல் இருக்கும் எத்தனையோ மனிதர்களுக்கு நடுவில் தன் வாழ்நாள் முழுவதையும் கருணைக்கும் சேவைக்கும் அளிப்பவர்கள் தான் புனிதர்கள். அப்படிப்பட்ட புனிதர்களில் ஒருவர் தான் அன்னை தெரசா அவர்கள். தாய்மையின் பெருமை இப்படி ஆரம்பிப்பது என்பதே வியப்புதான். ஆனால் இறைவனுடைய படைப்பில் தாய்மை என்பது மிகச் சிறந்த ஒன்று. இந்து மதத்தில் கூட இறைவனை அன்னை என்றுதான், தாய் என்றுதான், அம்மையப்பன் என்றுதான் ஆரம்பிப்பார்கள். அம்மை என்றுதான் முதலில் ஆரம்பிப்பார்கள். அந்தளவுக்கு
ஆதாரமாக இருக்கக்கூடியது, இறைவனுடைய கருணையில் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த தாய்மை உணர்ச்சி. இவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம் என்றால் சந்திரனுடன் சேர்ந்து தனிப்பட்டு சனி மட்டும் நீசமாகி வலுவிழந்து உள்ளது. சனியான மாயை, கொடுமை போன்ற சனிக்குரிய இருள் போன்ற தன்மைகள், சனிக்குண்ட தன்மைகள், மாயை, கொடுமை, இருள், இதெல்லாம் சனிக்குரிய தன்மைகள். அந்த தன்மைகள் மறைந்து சந்திரன் மட்டும் வலுத்துள்ள காரணத்தினால் சந்திரனின் தன்மையாகப்பட்டது, சந்திரனை பெண் கிரகம் என்று சொல்வதற்கு சொல்லுவாங்க. சந்திரனுடைய தன்மையாகப்பட்ட தாய்மை பண்புகள் நிறைந்தவராக பண்ணைத்தரசு அவர்கள் இருந்தார். அதே போல பண்ணைத்தரசு அவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் இருவரும் பரணி சாரம் பெற்று அந்த சாரணாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டில் மறைந்து போனதால் தனக்கென்று பெரிய ஆடம்பரங்களை விரும்பாமல் எளியவர்களுக்கு எளியவராக சென்று சேவை செய்தார். அதே போல புனிதர் மகான் ஞானிகள் போன்ற ஜாதகங்களில் திரிகோணஸ்தானங்கள் நன்றாக இருக்கும். 1, 5, 9 ஆகிய வீடுகள் சிறப்பாக இருக்கும். பொதுவாக இவரின், அதாவது அன்னித்தரசு அவர்களுடைய ஜாதகத்திலும் அது தெளிவாக இருக்கிறது. 1, 5, 9 சிறப்பாக இருக்கிறது. சந்திரனும் சனியும் வலுவிழந்து தமக்கென இல்லற வாழ்க்கை இன்றி போனது அவர்களுக்கு. இருந்தாலும் இவர்களுக்கு இருக்கும் திரிகோண ராசிநாதன், அதாவது சனியும் சந்திரனும் இருக்கக்கூடிய திரிகோண ராசிநாதர்கள் 5 செவ்வாய். இன்னொரு திரிகோண ஸ்தானமான 9 ஸ்தானத்திற்கு அதிபதியாக கூடிய சூரிய பகவான் இந்த செவ்வாய், 5 செவ்வாயை தனது 9 வீட்டில் ஆட்சி பெற்று அந்த செவ்வாய்க்கு அஸ்தங்க தோஷத்தை கொடுத்து செவ்வாயினுடைய அகங்காரத்தை தனது அஸ்தங்க தோஷத்தினால் மறைத்து இருக்கிறார். இதனுடைய காரணத்தினால் என்னுடையது, எனது, நான் என்ற அகம்பாவம் மறைந்து போய் ஆண்டவனின் கருணையின் பெயரில் இச்சேவைகளை செய்து வருகிறேன் என்ற தன்மை அவர் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதியான குரு பகவான் அம்சத்தில் உச்சம் பெற்று அமைந்தது லக்னமும் கூட வளப்பட்டதற்கு ஆதாரமானது. ஆக 1, 5, 9 ஆகிய 3 வீட்டு அதிபதிகளும் 3 வீடும் சிறப்பான முறையில் அவர்களுக்கு புனிதத்தன்மைக்கு, அதாவது சேவை தன்மைக்கு ஒத்துழைக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. 9 சூரிய பகவான் 9 ஆட்சி பெற்றால் மறையாத புகழை ஈட்டுவார்கள் என்பது பொதுவான விதி. மேலும் ஒருவரின் தான தர்ம குணங்களை, மதம் சார்ந்த செயல்பாடுகளை காட்டக்கூடிய ஸ்தானமாக இருப்பது 9 ஸ்தானம், 9 வீடு. அப்படிப்பட்ட 9 ராஜகிரகமான சூரியனாகவே இவருடைய ஜாதகத்தில் அமைந்து அந்த சூரியன் 9 ஆட்சி பெற்றது மேலும் சிறப்பாக இவருடைய ஜாதகத்தில் அமைந்துள்ளது. அவருக்கு சூரியனின் காரகத்துவமான அதிகாரம், ஆளுமை போன்ற தன்மைகள் வெளிப்படாமல் சூரியனில் இருக்கக்கூடிய விடாமுயற்சி, தொடர் சேவை, சமூக நலன் சார் சேவை, இதில் வரக்கூடிய தன்மைகள் சூரியனுக்கு அதிகப்பட்டு விட்டது. காரணம், சூரியன் மகம் நட்சத்திரத்தில், அதாவது கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சூரியனுடைய புள்ளி விழக்கூடிய லக்னமாக இருக்கக்கூடிய லக்னமும் கூட அவருடைய ஜாதத்தில் ஞான கிரகமாக இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில், கேதுவனுடைய நட்சத்திரத்தில் சாரம் பெற்று அமைந்திருக்கிறது. ஆக சூரியனும், சூரியன் விழக்கூடிய புள்ளியான லக்னமும் கேதுவின் நட்சத்திர சாரத்தில் அமைந்ததால் அடக்கத்துடனும் ஞானத்துடனும் விடாமுயற்சியை, தன்னுடைய விடாமுயற்சியை செய்து சமூக நலன் சார்ந்த சேவைக்கு தன்னை சூரியன் அர்ப்பணித்து கொண்டது. அந்த வகையில் அவர் செயல்பட்டு ஆரோக்கிய சேவைகள், சமூக சேவைகளை செய்து ஒரு வழிகாட்டியாக, அதற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வதற்கு இந்த சூரியன் அவர்களுக்கு வழிவகை செய்தது. அதே போல 10 புதன் 10 ஆட்சி பெற்றதால் அதுவும் 9 ஆட்சி பெற்ற சூரியனின் சாரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் அமைந்து மிகுந்த வலிமையாக மற்ற வர்க்க சக்கரங்களிலும் அமைந்துள்ளதாக புதன் இருக்கிறார் அன்னைத்தரசு அவர்களுடைய ஜாதகத்தில். 10 ஸ்தானத்தின் காரகத்துவமான சமூக சேவை, புது சேவை, தான் வாழ்நாள் முழுக்க அது செய்தார், கடைசி நாள் வரை செய்தார். இதனால் பல மக்களின் அன்புக்கும் பாத்திரமானார். உடன் 10 குரு பகவானும் சேர்ந்து உள்ளதால் மற்றும் அம்சத்தில் 4
வெற்றில் உச்சமாகி குரு பத்துக்குடைய புதனோட தொடர்பும் பெற்றுள்ளதால் தான் செய்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய வழிகாட்டியாக தூண்டுகோளாக எப்போதும் இருந்து வரக்கூடியவராக அன்னை தெரசா இருந்து வருகிறார். மறைந்தாலும் கூட இன்றும் பலருக்கு அவர் ஒரு ஆதர்சன புருஷியாக இருக்கிறார். 12 வீட்டின் காரகத்துவங்கள் என்ற பதிவில் நாம் ஏற்கனவே 12 கேது இருந்தால் அடுத்த பிறவி இல்லை என்று சொல்லியிருந்தோம். பொதுவாக சொல்வார்கள் அதில் மோட்ச பிறவி என்று சொல்வார்கள். அந்த 12 வீட்டில் வெறும் கேது இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த 12 வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் சனி, குரு, சூரியன் போன்ற கிரகங்களின் சாரம் பெற்று அல்லது கேதுவினுடைய சுயசாரம் பெற்று அமைந்தால்தான் அடுத்த பிறவி இல்லாத அமைப்புக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய, ஒரு மோட்ச பிறவிக்கு தேவையான வலு சேர்க்கக்கூடிய ஒரு ஜோதிட அமைப்பு ஆகும். அன்னை தெரசா அவர்களுடைய ஜாதகத்தில் 12 கேது இருப்பது மட்டுமல்லாமல் அது விசாக நட்சத்திரத்தில் அமைந்து, விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். மேலும் விசாக நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் ஆனதால் குரு அஸ்தம் 4 பாதம் ஆனதால் இருவரும் நவாம்சத்தில் சேர்ந்து குரு உச்சமும் அடைந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அம்சத்தில் ஏற்பட்டுள்ளது. இது அவர்களுக்கு உலகத்தின் ஒரு புனிதராக, புனிதர்களில் ஒருவராக அவரை உயர்த்தக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மோட்ச பிறவியாக இந்த பிறவி அவர்களுக்கு அமைந்து தேவனின் திருக்கரங்களை சேர்ந்தார். பெண்மையின் பெருமைகளை சொல்லக்கூடிய தன்மைகளில் கருணையும் புனிதமும் ஒரு முக்கியமான அம்சம். பெருமை அதில் உயர்வு நிலையை, அதில் உச்ச நிலையை அடைந்த ஒரு பெண்ணாக நம்மிடம் இருந்து அதை செயல்படுத்தி காண்பித்து புகழ்பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அன்னை தெரசா அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மேன்மையான பண்புகளை, ஜோதிட அமைப்புகளை இந்த பதிவின் வழியாக பார்த்தும், தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவன்